வாசனுடைய நிகழ்வை பார்க்கும்பொழுது நல்ல வேலைப்பா நம்மளாம் லிமிடெட் சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரி தான் வருமோ, ஒருவேளை ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்ற ஒரு பயமும் ஏற்படுது. சமூக சீரழிவு, சமூக சீர்கேடு அளவு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மன்னங்கட்டியும் இல்லை. அதை விட கொச்சையாக பேசுகிற நிறையா சொங்குப்பல்களாக இருக்காங்க யூடியூப்பில், அவங்கள போய் பிடிச்சி உள்ளே போடுற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு அவன் கத்துறதையும் அவன் கோவப்பட்டதையும் அவன் உணர்ச்சிகளெல்லாம் கட் பண்ணி அந்த பையன் பண்ண தப்பு க்ரௌடு வரும்னு அவனுக்கே தெரியல. வரேன்னு சொன்னால் அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு. 120 தான் ஸ்பீடுக்கு லிமிட் அப்படின்னா எதுக்கு நீங்கள் வந்துட்டு 550 சிசிக்கிலலாம் வண்டி விற்கிறீங்க? வாசன் ஃபேன்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் என் கருத்து. மற்றபடி வியூஸு காசு அதெல்லாம் எனக்கு பெரிய மோட்டோ கிடையாது. எல்லோருக்கும் வணக்கம். டிடிஎஃப் வாசனை வந்துட்டு மீடியாக்காரங்க ட்ரோல் பண்ணுறதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. பை த சேம் டைம் ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்குது. ஸ்ட்ரேஞ்சராக இருக்கும் போது ஒரு பயம் கண்டுக்கல. இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரோல் பண்ணுறாங்க. மேபி வியூஸ்க்காக இருக்கலாம், எல்லாமே இதுதான். அதில் ஒரு சில பேர் வந்துட்டு 40,000 ரூபா கொடுத்து அவர் எதுக்கு ஹெல்மெட் வாங்கினார், ஒரு 1,000 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கிட்டு 39,000 ஏழுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்லாம் பேசியிருக்காங்க. எவ்வளோ ஒரு அறிவுளித்தனம், அதை வேறு ப்ரொஜெக்ட் பண்ணி மீடியா காட்டுறாங்க. நான் கேட்குறேன், இப்போ நான் திருச்சிக்காரன், இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகணும்னா இப்போ ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்ஸை நான் புக் பண்ணுறேன். அதில் அன்ரிசர்வ்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் வரைக்கும் சீட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் கிளாஸில் போகணுமா அன்ரிசர்வில் போகணுமான்றதை நான் முடிவு பண்ணுயா, நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது கரெக்டாக. ஏன் அன்ரிசர்வில் நீ போகிறனா நீ போ, ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவனை போட்டு நீ எதுக்கு 3,000 ரூபா கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் போகிற, 110 ரூபா அன்ரிசர்வில் போயிட்டு மீதி இருக்கிற 2,999 ரூபா ஏழைக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது சொல்கிறது எவ்வளோ பெரிய மடத்தனம். அது அவங்கவுங்கள விருப்பு வெறுப்பை சார்ந்தது, இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அது, புரிதுங்களா? அதெல்லாம் பேசி அதை வேறு போர்ட்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, கீழ்த்தனமாக இருக்குது. நம்பர் ஒன். நம்பர் டூ, பேட் எக்ஸாம்பிள். எது பேட் எக்ஸாம்பிள்? அந்த பையன் பண்ண தப்பு க்ரௌடு வரும்னு அவனுக்கே தெரியல, வரேன்னு சொன்னால் அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு. அதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய தப்பு, போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு வந்திருக்கணும். அதுதான் அவன் பண்ண தப்பு. அடுத்து வந்துட்டு அவன் ஹைவேல போனது அது இந்தியன் ரூல்ஸ் படி தப்பு அப்படின்னா ரைட்டு, இந்தியன் ரூல்ஸ் படி நான் கேட்குறேன். ஹைவேல வந்துட்டு 250 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுக்க ரைட்டு. அப்புறம் எதுக்குடா அவ்வளோ சிசியில் வண்டியை விற்கிறீங்க? 350 சிசி எதுக்குயா? 120 தான் ஸ்பீடுக்கு லிமிட் அப்படின்னா எதுக்கு நீங்கள் வந்துட்டு 550 சிசிக்குலாம் வண்டி விற்கிறீங்க? விற்கிறத ஸ்டாப் பண்ணு. இவங்களோட சிஸ்டமே எனக்கு புரியல, என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்க நீங்கள்? அந்த பையன் காட்டினது தப்பு அப்படின்றதெல்லாம் அடுத்தபட்சம் அதுக்கு அவன் திருப்பி வீடியோ போட்டுட்டான், நான் இனிமேட்டு அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போகக்கூடாதுன்றதையும் அவன் சொல்லிட்டான். அது ஃப்ரீ ரோட்டில் தான் நான் போனேன்றதையும் அவன் சொல்லிட்டான். அதை விட்டு பேட் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள். என்னது பேட் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள்? ஹீ பிகேம் அன் எக்ஸாம்பிள். அதுதான் அவனோட அச்சீவ்மெண்ட்டே. ஃப்ரம் ஜீரோலேருந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஞ்சர்லேருந்து அவன் வந்து இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக மாறியிருக்கான் யூடியூப்பை வச்சுக்கிட்டு. நீ யூடியூப் செலிபிரிட்டியெலாம் என்ன பண்ணுறீங்க? யூடியூப்குள்ளே வந்துக்கிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். யூடியூப்பில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்னா, செலிபிரிட்டியாக இருந்தாங்கன்னா ஆல்ரெடி டிக் வாங்கிடணும், அஃபிஷியல்னு வெரிஃபிகேஷன் வாங்கிடணும். அப்படி வெரிஃபிகேஷன் வாங்காதவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு சில்வர் பட்டன், கோல்டு பட்டன், பிளாட்டினம் பட்டன்லாம் தருவாங்க, புரியுதுங்களா? அதாவது ஸ்ட்ரேஞ்சராக இருந்துட்டு யூடியூப்லேருந்து அவங்க செலிபிரிட்டியாக மாறியிருக்காங்கன்றத யூடியூப்பை ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அங்கீகாரம் தான் அந்த அவார்டுக்கு தான் அந்த சில்வர் பட்டன், கோல்டன் பட்டன், பிளாட்டினம் பட்டன்லாம். அதையும் இப்போ செலிபிரிட்டிஸ் தூக்கிறீங்க. இண்டிவிஜுவல் கிரேட்டர்ஸ் வளரவே வராதபடி. இப்போ கூட அந்த வீடியோ பேச நானே ஏதோ வியூஸுக்கு பேசினேன் அப்படி கிடையாது. வாசனுடைய நிகழ்வை பார்க்கும்பொழுது நல்ல வேலைப்பா நம்மளாம் லிமிடெட் சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரி தான் வருமோ, ஒருவேளை ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்ற ஒரு பயமும் ஏற்படுது. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் அவன் வந்துட்டு மனசில் பட்டதை அவன் பண்ணுறான், போடுறான், அவனோட பேஷனு, அந்த அதை ஒத்த பேஷன் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவனுடைய டே டு டே லைஃப்பில் இருக்கிறத அவன் காட்டுறான், அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் ட்ரூத்தாக தான் காட்டுறான், இன்னும் எடிட்டிங் மாதிரி தெரியல, ஃபேக் மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்பொழுது இந்த மீடியாக்காரங்க வந்துட்டு இப்படி போர்ட்ரேட் பண்ணி ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி அவனை நல்வழிப்படுத்துங்க. அப்படி அவன் சரி தப்பாக பட்டுச்சுன்னா தம்பி இப்படி பண்ணாதப்பா அதுக்கு ஒரு வீடியோ போடுப்பா அப்படின்னு மீடியாக்காரங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனை இன்டர்வியூ எடுத்து அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதை விட்டுவிட்டு அவன் கத்துறதையும் அவன் கோவப்பட்டதையும் அவன் உணர்ச்சிகளெல்லாம் கட் பண்ணி அதை வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நான் கேட்குறேன் மீடியாக்களுக்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, அதை விட்டு போய் ஒரு பையனை போயிட்டு டிஃபேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாசன் தம்பி, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் இப்படி தான் நடக்கும், வளர்ந்த மரம் தான் கல்லடி பெறும். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி பெருசாக ஒடி பண்ணிக்காதீங்க. அதே சமயம் நீங்கள் வந்துட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற விஷயத்த மட்டும் நீங்கள் வந்துட்டு பப்ளிக்காக போடுங்க. ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு வீடியோ எவிடன்ஸ் மாதிரி, நீங்கள் பதிவேற்றுறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸு பப்ளிக்கு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக இதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா வளர்ந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் ஆத்தன்டிகேஷனாக வீடியோ போடுங்க. அதே போல் ஸ்டேஞ்சராக இருந்து நீங்கள் இவ்வளோ பெரிய அலா அது இத்தனை பேர் அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படுது. உங்களோட சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு பயமாக இருக்குது. பரவாயில்லப்பா நம்ம லிமிடெட் சப்ஸ்கிரைபர்லேயே இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்லாம் எனக்கு தோணுது. பட்
உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். வாசன் ஃபேன்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் என் கருத்து. மற்றபடி வியூஸு காசு அதெல்லாம் எனக்கு பெரிய மோட்டோ கிடையாது. ஸோ அதனால் தயவுசெய்து மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. வாசன் பண்ணது மிகப்பெரிய தவறு இல்லை, மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லை, ஒரு மீடியா தவறுன்னு தெரியப்பட்டுச்சுன்னா அவருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து உரைப்பது தான் வந்துட்டு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அதாவது தட்டி கொடுத்து மேலே வளர்க்கணும் ஒரு மனிதனை, கொட்டி கொட்டி மண்ணிற்குள்ளே புதைக்கக்கூடாது. ஓகே, அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கான், இவ்வளோ பேர் அன்புக்கு பாத்திரமாக இருந்திருக்கான். அந்த தம்பிக்கினுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிடிஎஃப் வாசன் பற்றி ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த தம்பி வீடியோ நிறைய வீடியோஸ் நான் பார்த்ததில்ல, பட் சில வீடியோக்கள் பார்த்துருக்கேன். அந்த வகையில் எந்த பெரிய ஒரு சமூக சீரழிவு சமூக சீர்கேடு அளவு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மன்னங்கட்டியும் இல்லை. அதை விட கொச்சையாக பேசுகிற நிறையா சொங்குப்பல்களாக இருக்காங்க யூடியூப்பில், அவங்கள போய் பிடிச்சி உள்ளே போடுற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு தன்னோட பேஷன் அது இப்படி ஜாலியாக பண்ணியிருக்கிற பையனை போட்டு பிடிச்சி அவன் டிஃபை பண்ணணும்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து அதை வந்துட்டு கீழ்த்தனமான செயல். மீடியாக்களும் கொஞ்சம் திருந்துங்க, மாறுங்க ப்ளீஸ்.